ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி, திணை மாவு முறுக்கு. இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் திணை மாவு நான் எடுத்துருக்கிறேன், கூடவே கால் கப் அரிசி மாவு நான் எடுத்துருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். வெண்ணெய் நம்ம ஆட் பண்ணும்போது முறுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பை நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு தடவை கையால் நல்லா பசஞ்சு கொடுக்குறோம். கையால் பசையும் போது அந்த வெண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாவை வந்து நல்லா பிசைகிறோம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறது மாதிரி நல்லா பிசையணும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிட்டு, மாவை நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கையில் ஒட்டக்கூடாது. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போது இடியப்பம் புளியறதுக்கூடிய அந்த இடியப்பம் மோல்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஸ்டார் மாதிரி இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை நம்ம இதில் போட்டு ப்ரெஸ் பண்ணி நல்ல சூடான எண்ணெயில் ப்ரெஸ் பண்ணி எடுக்க வேண்டியது தான். டேஸ்டான முறுக்கு ரெடி. திணை மாவு நம்ம ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ நான் அது ரொம்பவே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக் ஐட்டம் செய்யும்போது இந்த மாதிரி தானியங்களை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த முறுக்கை நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு இப்போது ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் அப்படின்னா இது ஒரு 10 to 15 minutes இந்த முறுக்கை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தி கூட தான். ஸோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நாம் திணை மாவு யூஸ் பண்ணி இந்த முறுக்கு செஞ்சுருக்குறோம். திணை மாவுக்கு பதிலாக ராகி மாவை யூஸ் பண்ணி நம்ம முறுக்கு செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் சென்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Thanks for watching Kisho's Kitchen.